ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ராயன் படத்தோட ரிவ்யூ என்னங்கிற பார்க்க போகிறோம். என்னடா ஸ்கை டிவியில் புதுசாக ரிவ்யூலாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலாம். வழக்கமாக பப்ளிக் ரிவ்யூ மட்டும்தான் வரும், இந்த வாட்டி வந்து இண்டிவிஜுவலான ரிவ்யூ நம்ம போடலாம்னு சொல்லி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து உங்களுடைய முழு சப்போர்ட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா முதல்ல லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையை கூட்டுற அளவுக்கு எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. எங்களுக்கு அது வந்து பெரிய உத்வேகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் முதலாக இந்த படத்துக்கான விமர்சனத்தை நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ராயன் படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மெயினாக சொல்ல வேண்டிய ஒரே ஆள் யார் அப்படின்னா தனுஷ். இப்போ வந்து ஒரு சில படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு ஆஸ் அ டேரக்டராக தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து லிங்குசாமி சாரை பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து ஆனந்தம், அது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கும். ரெண்டாவது படம் ரன், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் ஆக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ஏர் முருகதாஸ் எடுத்துட்டிங்கன்னா முதல் படம் தீனா, அதுக்கு அடுத்த படம் ரமணா, ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா முதல் படம் பீஸா, ரெண்டாவது படம் ஜிகர்தண்டா. இந்த ரெண்டு இந்த நான் சொன்ன இந்த மூணு டேரக்டர்ஸோட ஆறு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு படம் சம்மந்தமே இருக்காது. இந்த டேரக்டர் தான் இந்த படம் எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். இது உண்மையதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக எவால்வ் ஆகிருக்கிறாரு தனுஷ். ஏன்னா நீங்கள் வந்து பவர் பாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ராஜ்கிரண் சாரை வந்து அப்படி காமிச்சிருப்பாங்க. அந்த ராஜ்கிரனை வச்சு பவர் பாண்டின்னு படம் எடுத்தவராக இந்த ராயனுங்கிற படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே படம் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து தனுஷ் வந்து ஒரு டேரக்டராக எவால்வ் ஆகிருக்காரு. ஆஸ் அ நடிகராக வந்து நமக்கு வந்து நிறைய அவர் வந்து ஒரு எவால்வான பெர்ஃபார்மர் நமக்கு தெரியும். எப்படி வந்து அப்பா நல்லா நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எப்படி அப்படின்னா அந்த பஸ் நல்லா ஓடுது, இந்த கார் நல்லா ஓடுதுங்கிற மாதிரி நம்ம ஜஸ்டலிக்கே சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அவ்வளோ பார்த்துட்டோம். அசுரன்லையாக இருக்கட்டும், மற்ற படங்களில் அவர் ஆரம்பத்தில் துள்ளுவதில் மேலே செல்வராகவன் சார் அவரை வந்து டைரக்ட் பண்ண விதத்துலேருந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு அண்டர்வெல் டான் அப்படிங்கிற ரேஞ்சில் எதையுமே சட்டலாக வந்து விலாவரியாக பேசாமல் ஒரு நாலு வார்த்தை பேசினா நறுக்குன்னு பேசுகிற மாதிரி தான் அவர் வந்து தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஆஸ் அ டேரக்டராக அவர் வந்து ஒரு பெரிய எவால்வேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜுக்கு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, வேறு ஒரு லெவலுக்கு வந்துட்டார், ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிட்டார்னு நம்ம சொல்கிற மாதிரியே தனுஷ் வந்து ஒரு டேரக்டரை வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய 50வது படத்தை வந்து பெரிய லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் தனுஷை வந்து ஒரு டேரக்டராக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா மெயினாக சொல்ல வேண்டியது துஷாரா விஜயன். அவங்களோட கேரக்டர் நம்ம சொல்ல வந்து விரும்பலை, ஆனால் அவங்க வந்து தனுஷ்க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம இந்த படம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஹாஃப்லருந்து தான் அவங்களுடைய எவால்வேஷன் எடுக்குது. ஆனால் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து தனுஷ்க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்க ஜோடி கிடையாது, அவங்க தங்கச்சியாக தான் வராங்க. இது வந்து ஸ்பாய்லர்லாம் இல்லை, ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சியாக தான் வராங்க. ஆனால் வந்து அந்த ஒரு நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ரகடாக இருப்பாங்க. அந்த ரகட்னஸை வந்து 200% அதில் கொடுத்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும். அப்புறம் வந்து துஷாரா விஜயனுக்கு அப்புறம் வந்து சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ், இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய தம்பிகளாக வராங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து சட்டலாக பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் நமக்கு தெரியும். எல்லாருமே இந்த மாதிரி இப்படி நடிப்பாங்க, இப்படி நடிச்சிருப்பாங்க, நான் ஒரு சில படங்களை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அதை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல லெவலை குறைச்சி தனுஷ் வந்து ஒரு பெர்ஃபார்ம் வாங்கியிருக்காப்புல அதே மீட்ரு தான். நீங்கள் வந்து நான் பெருசாக எதிர்பார்த்து போனது வந்து எச்ஜே சூர்யா வந்து இப்போ நீங்கள் மார்க் ஆண்டனியில் வந்து ஒரு பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸோடு நான் இருக்கும்னு நினச்சி நம்ம உள்ளே போனோம்னா எச்ஜே சூர்யா வந்து வேறு ஒரு லெவலில் வந்து அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டாப் த ஓவர் த டாப் பெர்ஃபார்மன்ஸாக வந்து அதை கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து இந்த கத்துறது ரொம்ப வைலண்ட்டாக பேசுறது அந்த இதெல்லாம் கிடையாது, சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் இதாண்டா என்னால் இதையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த நாலு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் சார் கேரக்டரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவருக்கு மொத்தமாக பிரகாஷ்ராஜ் சார் வந்து ஒரு பொம்மலாட்டம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கை தான் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், முகம் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்டம் வந்து விரலாட்டம் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய விரலில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பிரகாஷ்ராஜ் சாரோடது. மொத்தமே இந்த படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே டயலாக்ங்கிறது பெருசாகவே கிடையாது. ஒரு A4 சீட்டில் டயலாக் எழுதி முடிச்சிடலாம், சார் இதான் சார் உங்கள் டயலாக், நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே அப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா டயலாக் இதான் சார் அப்படிங்கிற சொல்கிற லெவலில் தான் டயலாக்ஸாக வச்சுருக்குறாங்க. சில பேர் வந்து என்னால் டைரக்ட் பண்ண முடியும், என்னால் நான் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக டைரக்ஷனில் வந்து நிறைய டயலாக்ஸை வந்து நிறைய போட்டு இன்புட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் தனுஷ் அதை பண்ணவில்லை. அதில் தான் ஒரு பெரிய ஒரு பிரில்லியன்ஸை காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா
எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடகம் மேடை நாடகம் பார்க்குறீங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர் இருந்து பேசுவாங்க, மூணு பேர் இருந்து பேசுவாங்க, அந்த மாதிரி சமயங்களில் முகபாவனைகளை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதைத்தான் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஓவராலாக செல்வராகவனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆக்சப்ட்ஸ் என்னென்னா மியூசிக். மியூசிக் வந்து ஒரு அவர் இப்போ எல்லாருமே அவர் வந்து பெரிய பாய் பெரிய பாய்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப பெரிய பாய் ஆகிட்டார். இனிஷியலாக அவர் ராயன் டைட்டில் கார்டு போடும்போது ஒரு மியூசிக் ஒன்று வந்திருக்குது, அது வந்து வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் அது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பாடல்கள், அந்த பாட்டு எல்லாமே வந்து அந்தந்த இடங்களில் வச்சு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சில டேரக்டர்ஸ்லாம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுடைய எடிட்டர்ஸை வந்து கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. சார் இதான் எனக்கு வேணும், இந்த கட்டை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் தனுஷ் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காப்புல எடிட்டர்கிட்ட வந்து பிரசன்னாட்ட வந்து அவ்வளோ ஒரு இன்புட்டை வாங்கி சார் இந்த மாதிரி இதில் கட் பண்ணுங்கள் இதில் கட் பண்ணுங்கள் இந்த என்னுடைய அதாவது சில டேரக்டர்ஸோ ஒரு ஹீரோவாக டேரக்டர் ஹீரோவாக எவால்வ் ஆகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா நான் பெருசாக தெரியும் எனக்கு ஸ்லோ மோஷன் வைங்க எனக்கு வந்து இங்கே இன்டர் கட் பண்ணுங்கள் அங்கே க்ளோஸ்அப் வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே செய்யாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் சார் வந்து அந்த ஆக்சுவலாக அது வந்து செட்டுன்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு நம்பவே முடியல. ராயபுரம் வடச்சென்னை ஏரியாவை தான் செட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் வடச்சென்னை ஏரியா நேரில் பார்த்துருக்குறேன், அது அப்படியே இருக்குது. ஆனால் அது வந்து செட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கேமராக்கான ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து இந்த செட்டுக்குள்ளே வந்து அது ரியலாக காமிச்சு இந்தந்த மாதிரி பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் அது, அதை பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக படத்தை வந்து செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்னு ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஹையில் போய் நிற்கிது, ஒரு ஸ்லோவில் மிட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஹையில் வந்து நின்று செகண்ட் ஹாஃப் வந்து படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் குறையாக சொல்லலாம். என்னென்னா அதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பிளாக்கில் வந்து நின்று ஒரு இடத்துல ஹை பாயிண்டில் நின்று தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு நின்றாங்க மூணு பேர் நின்றுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுதுன்னு நம்ம நினச்சி உள்ளே போய் உட்காந்து அதை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் போகுது. என்னென்னா அந்த மேலே இருக்கிற ஹை வந்து அப்படி லோவாகி ஒரு இடத்துல வந்து சட்டிலாக நின்று படம் முடிஞ்சிருது. அது வந்து தான் பெரிய டிசப்பாயின்மெண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்கிறது வந்து அந்த செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் ஓவரால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு ரெண்டு மூணு டைம் கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு லேக் வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து மியூசிக் வந்து எவாலுவேட் பண்ணி காமிச்சாலும் ஒரு லேக் வந்து இருக்குது. நம்ம ஓவராலாக நம்ம வந்து ஆஸ் அ வியூவராக நம்ம படம் பார்க்கும்போது ஒரு லேக் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது ஒன்று தான் பிரச்சனை. இதுதான் ஓவரால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஸ் யூர் வைஸ் நீங்கள் வந்து குழந்தைகளை கூட்டு போகும்போது உங்களோட கைடன்ஸில் கூட்டு போங்க. 18-18 வயசு கீழே உள்ளவங்கள வந்து உங்களோட கைடன்ஸில் நீங்கள் கூட்டு போங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து படத்தில் வந்து ரா அண்ட் ரஸ்டிக்காக ஒரு படம் பார்க்கலாம், ஒரு ஜாங்கோ அன்சேஞ்ச் மாதிரி படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க அந்த படத்துக்கு தாராளமாக போகலாம். தனுஷ் வந்து ஒரு டைரக்டராக வந்து மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும்.